இப்பொழுது முதல் நாங்கள் தாயகத்திலிருந்து எங்களுடைய செய்தியாளரை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். தாயகத்திலே நேற்றைய தினம் மே 18 நினைவினால் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்காலில் மிகச் சிறப்பான முறையில் முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு அமைப்பினால் மிகச் சிறப்பான முறையில் நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஆங்காங்கே அரசாங்கத்து அரச படைகளுடைய அடக்குமுறை இருந்ததாகவும் புலனாய்வாளர்களுடைய செயற்பாடுகளாலும் சில சங்கடங்களை மக்கள் எதிர்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவழியே யாழ் பல்கலைக்கழகத்திலும் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று கிழக்கு மாகாணத்திலும் அரச படையினுடைய அச்சுறுத்தல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று கொழும்பு காலிமுகத்திடலும் முதன்முறையாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது பற்றிய விவரங்களோடு தான் தாயகங்களுடைய யாழ்ப்பாண செய்தியாளர் திரு தயாபரன் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் தயாபரன். வணக்கம் பாலா. வணக்கம். சொல்லுங்கள், நேற்றைய தினம் உணர்வு பூர்வமாகவும் அதே நேரம் கண்ணீர் மலையிலும் முள்ளிவாய்க்கால் நனைந்திருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த உறவுகளுடைய இழந்த உறவுகளை நினைவு கூர்ந்த அந்த ஒரு உயிரைப்பிக்கின்ற அல்லது உணர்வு தளம்பிய ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட அரச படைகளுடைய அடக்குமுறை அங்கே இடம்பெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். உண்மையில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். 2009 இறுதி யுத்தத்தின் பின்னராக, அதாவது இன அழிப்பு அரங்கேற்றப்பட்ட முள்ளிவாய்க்காலில் 2011 முதல் தடைகளை தாண்டி நினைவேந்தல்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2015 முதல் 2019 வரையான ரணில் மைத்ரிபால சிறிசேன காலப்பகுதிகளில் கெடுபிடிகள் ஓரளவு தணிந்திருந்தாலும் மீண்டும் 2019 ஆட்சி மாற்றத்தின் பின்னராக அதே கெடுபிடிகள் தலை தூக்கியிருந்தன. கடந்த ஆண்டு கோவிட்டினை காரணம் காட்டி தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னதாக 2020 வருகை தருவதற்கு, அதாவது வெளியிலிருந்து எவருமே வருகை தர அனுமதிக்கப்படாமல், நான் நினைக்கிறேன் பருந்தன் சந்தியிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரையாக 12 மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஆனாலும் அதனை தாண்டி வடகிழக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு அரசியல் கலப்பில்லாமல் மிக துல்லியமாக வடிவமைத்த தமது நிகழ்ச்சிகளின் பிரகாரம் நினைவேந்தலை முன்னெடுத்திருக்கிறது. இம்முறையும் வடகிழக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு மிக உணர்வுபூர்வமாக நினைவேந்தலை முன்னெடுத்திருக்கிறது. ஆரம்பத்தில் குழப்பங்கள் அல்லது கெடுபிடிகள் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும், கண்காணிப்பு இருந்த போதிலும், நேரடி தலையீடுகளை இம்முறை இறுதி நேரங்களில் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக, அரசியல் தலைவர்கள் காரணமாக விலகி கொண்டிருந்தார்கள். முல்லைத்தீவு காவல்துறை பொறுப்பதிகாரியே அரசியல் செயல்பாட்டாளர்கள் சிலரை அழைத்து, நாங்கள் தலையிட மாட்டோம், ஆனால் விடுதலை புலிகளது சின்னங்களை நினைவூட்டக்கூடிய எந்த விதமான பொருட்களையும் பயன்படுத்த வேண்டாம் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார். ஆனாலும் அவைகளை புறந்தள்ளி அவை பற்றி அலட்டிக்கொள்ளலாம். ஆயிரக்கணக்கில் திரண்ட வடகிழக்கிலிருந்து, வடக்கு கிழக்கு தமிழர் தேசத்திலிருந்து திரண்ட மக்களால் முள்ளிவாய்க்கால் 13 வருடங்களின் பின்னர் மீண்டும் நேற்று கண்ணீரில் மூழ்கி இருந்தது. உண்மையில் கடந்த காலங்களில் இருந்த சில விடயங்கள், அதாவது மெனக்கசப்புகள் இருந்தன, அரசியல் தலைவர்களில் அரசியல் தரப்பினரது மேலாதிக்கம் என்பவை இருந்த போதிலும், நேற்றைய தினம் மிக தெளிவாக எல்லோருமே மக்கள், தமிழ் மக்கள் நினைவேந்தலுக்கு அஞ்சலி செலுத்த வருகின்ற, நினைவேந்தலுக்கு வருகின்ற அனைவருமே மக்களோடு மக்களாக, நினைவேந்தலில் பங்கெடுக்க அனுமதிக்கப்பட்டார்கள். எந்த விதமான பாகுபாடுகள் அல்லது உள்முரண்பாடுகள் இன்றி அனைவருமே, அதாவது மட்டக்களப்பிலிருந்து, பொத்துவிலிருந்து ஒரு பேரணி புறப்பட்டு வந்தது, அது மாதிரி வன்வெட்டுத்துறையிலிருந்து ஒரு பேரணி புறப்பட்டது, அந்த பேரணியினரும் பங்கெடுத்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரு வாகன பேரணியை முன்னெடுத்திருந்தது, அவர்களும் இணைந்து கொண்டார்கள். இவைகள் தவிர பல்கலைக்கழக மாணவ சமூகம், சிவில் அமைப்பை சேர்ந்தவர்கள், மத தலைவர்கள் என அனைவரும் மீண்டும் ஒரு முறை, அதாவது முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தில் தெரிவித்தது போன்று, இறந்தவர்களுக்கு உறுதி வழங்குவதற்காக முள்ளிவாய்க்கால் ஒன்று கூடியிருந்தார். ஆனால் இந்த விடயத்திலே, இந்த முள்ளிவாய்க்காலிலே நீண்ட காலத்தின் பின்பு ஒருமித்த ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம். உங்களுடைய செய்தியிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். மக்களிடம் இருக்கின்ற இந்த அரசியல் கட்சி, தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி வேறுபாடின்றி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை காணக்கூடியதாக இருந்ததா? நிச்சயமாக, அதாவது சில சிறு சிறு சலசலப்புகள் இருந்த போதும் அவை பேசுபொருள் அல்ல,
மொழிவாய்க்கால் இனாளிப்பின் நினைவேந்தலின் போது அவை பேசப்பெறுவதல்ல. குறுக்கிடுவதற்கு என்றால், கடந்த காலத்திலே அந்த தனித்தன்மை பேணப்பட வேண்டும், தங்களுடைய பெயர் வெளியில் வர வேண்டும் என்கின்ற அந்த ஏனோ தானோ நீயோ நானோ என்கின்ற போட்டி காணப்பட்டிருந்தது. ஆனால் இவ்வாறான ஒரு நெருக்கடி நிலையில் கூட, ஒரு துன்பியல் நிகழ்விலும் கூட, அல்லதுட்டால் அது ஒரு எழுச்சிகரமான நிகழ்வு கூட, அந்த அந்த விடயங்களை நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்திருக்கின்றோம். இறுதி நேரத்திலே தங்களுடைய பெயர் முன்வர வேண்டும், தங்களுடைய கட்சி முன்னு நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது. உண்மை, நிச்சயமாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது மொழிவாய்க்கால் நினைவேந்தலை இம்முறை, அதாவது அனைக்கிற ஒரு கால ஓட்டத்தில் தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துகின்ற, யாரும் எந்த ஒரு அரசியல் தரப்பாக இருந்தாலும் பயன்படுத்துகின்ற ஒரு போக்கை தாண்டி, ஒரு காலத்தின் கோலமாக அல்லது காலத்தின் வரலாற்று கடமையாக அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்வில் மக்களோடு மக்களாக பங்கெடுக்க வேண்டிய ஒரு தேவை இம்முறை அமைந்திருந்தது. நான் ஏற்கனவே கூறியது போன்று பொத்துவில் முதல் முள்ளிவாய்க்கால், வல்வெடுத்துறை முதல் முள்ளிவாய்க்கால் பேரணியை முன்னெடுத்திருந்த தவி திரு வீரன் சுவாமி உள்ளிட்டவர்கள் கூட அமைதியாக தமது பேரணி வாகன பேரணியுடன் இணைந்து சுழலேற்றிருந்தார்கள். பின்னர் அவர்கள் வேறு இடங்களில் சில நிகழ்வுகளை முன்னெடுத்திருந்த போதிலும் பிரதான நிகழ்வை எந்த ஒரு தரப்பும் குறுக்கீடின்றி முன்னெடுப்பதற்கு ஒத்துழைத்திருந்தது. நான் இந்த நிமிடம் கூட நினைவேந்தல் கட்டமைப்பின் முக்கிய நபர்களுடன் பேசிய பொழுது அனைவரும் இம்முறை ஒரு அதிசயிக்கத்தக்க காலகட்டமாக, தென்னிலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும், அத்தகைய ஒரு வரலாற்று சூழலாக அமைதியாக தங்களை முன்னிறுத்துவதை விட்டு மக்களோட மக்களாக, அவர்கள் சாதாரணமாக நினைக்கிறேன், மக்களோட மக்களாக முன்வந்து சுடரேற்றி அஞ்சலித்து சென்ற நிகழ்வாக முறை நினைவேந்த நிகழ்வு அமைந்தது. யாழ் பல்கலைக்கழகத்திலே எல்லா மாணவர்களும், மூவின மாணவர்களும் இணைந்து அந்த நிகழ்வை முன்னெடுத்ததாக நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒரு கடந்த காலத்திலிருந்து இந்த ஆண்டு இடம்பெற்ற நிகழ்வு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முன்னுதாரண நிகழ்வாக இடம்பெற்றதாக நாங்கள் அறிகின்றோம். அந்த விடயத்தை கொஞ்சம் அறிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொண்டால், பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடம் தவிர்ந்த ஏனைய பீடங்களில் பெரும்பான்மையாக தென்னிலங்கை மாணவர்கள், அது சிங்கள மாணவர்களாக இருக்கலாம், முஸ்லீம் மாணவர்களாக இருக்கலாம், பெரும்பான்மையாக தென்னிலங்கை மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மாணவர் அமைப்புகளை, மாணவர் நிகழ்வுகளை கட்டமைக்கின்ற, திட்டமிடுகின்ற ஆளுமை அவர்களிடம் இருந்தது. கடந்த காலங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அல்லது மாவீரர் நினைவேந்தல்கள் இடம்பெறுகின்ற பொழுது அவர்கள் இதனை ஒதுங்கி இருக்கின்ற, அதாவது விலகி இருக்கின்ற ஒரு மனோநிலையில் தான் காணப்பட்டது. ஆனால் அண்மையில் தென்னிலங்கை ஆட்சி மாற்றத்திற்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள், தென்னிலங்கை சிங்கள மாணவர்கள் முன்னெடுத்த அந்த போராட்டத்திற்கு தமிழ் மாணவர்களும் முஸ்லீம் மாணவர்களும் ஆதரவு வழங்கியிருந்தார்கள். அதனை பலரும் விமர்சித்திருந்தார்கள், இது எங்களுக்கு தேவையற்றது, நாங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று. ஆனாலும் இது தொடர்பாக மாணவர்களுடைய பிரதிநிதிகள் தெரிவித்தார்கள், தமிழ் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்து என்றால், அவர்கள் இம்முறை அதாவது சூழல் எங்களுக்காக ஏற்பட்டிருக்கிறது, அவர்களுடன் இணைந்து பணியாற்ற சூழல் ஏற்பட்டுக்கிறது, நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்த கருத்து இப்பொழுது வெற்றி பெற்றது. ஆட்சி மாற்றத்துக்கு எதிரான சிங்கள மாணவர்களது போராட்டத்தில் பங்கெடுத்ததன் பிரதிபலனாக இப்பொழுது சிங்கள மாணவர்கள் எங்கள் வழிகளை புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் சிங்கள மாணவ மாணவிகள், அது மிக முக்கியமாக சிங்கள மாணவ முஸ்லீம் மாணவர்களும் இணைந்து கொண்டு நேற்று நினைவேந்திரம் முன்னெடுத்திருந்தார்கள். அது மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று திருப்பு முனையாக நான் சொல்லுவேன் என்றால், முஸ்லிம் யாழ்ப்பாணத்தில் முஸ்லிம்கள் மையமாக வாழ்கின்ற, முஸ்லிம்கள் அதிக அளவில் வாழ்கின்ற முஸ்லீம் பகுதிகள், யாழ் நகரின் முஸ்லீம் பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. முஸ்லீம்களால் அவர்களாலேயே நேரடியாக நின்று முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் அவலங்களை நினைவு கூறுகின்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சி முதல் முறையாக நினைக்கிற ஒரு நல்லிணக்கத்தின் ஒரு மிக தமிழ் முஸ்லீம் மக்கள் தன்னுடைய வெளியே தெரியாமல் இருக்கின்ற ஒரு இடைவெளியில் நீக்குகின்றால் அந்த இடைவெளியை இல்லாமல் ஆக்கின்ற மற்றொரு நகர்வாக, அனைவரும் உணர்வுபூர்வமாக அதுக்கு ஆதரவு அளிக்கிற நிகழ்வாக முஸ்லீம்களது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வார்க்கிற நிகழ்வு அமைந்தது காலம். அதே போல தென்னிலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட, காளிமுகத்தில் முன்னெடுக்கப்பட்ட நினைவேந்திலும் கணிசமான பல்கலைக்கழக மாணவர் நம்பிகள், அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் பிரதிகளும் பங்கெடுத்திருந்தார்கள். நேற்று இரவு இடம்பெற்ற பேரணியிலும், கவனயீர்ப்பு பேரணியிலும், நினைவேந்தல் பேரணியிலும் கணிசமான பல்கலைக்கழக மாணவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு, அதாவது தென்னிலங்கையை பொறுத்தவரை மிகச்சிறிய பகுதியினர் தான் எங்களுக்காக குரல் கொடுத்து வந்த போதிலும் கால ஓட்டத்தில் அந்த அந்த எண்ணிக்கை பல மடங்காக இருக்கிறது. பலரும் அதில் இணைந்து எங்களின் நடந்த அவலங்களை, இன அழிப்பின் அவலங்களை புரிந்திருக்கிறார்கள் என்பது ஒரு வரலாற்று ரீதியாக குறிப்பிடத்தக்க முடியும்.
ஆனால் இந்த இந்த மாற்றம் என்பது இப்போது இந்த பொருளாதார நெருக்கடியிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றத்தின் ஊடாக அவர்களுடைய மனங்களிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த மாணவர்களுடைய மனங்களிலே ஏற்படுகின்ற மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அரசியல் மட்டத்திலும் ஏற்படுத்தக்கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த மனங்களிலே அரசியல் கலப்படம் இல்லாமல் இந்த மாற்றம் நீண்ட தூரமா நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்குவதற்குரிய வாய்ப்புகளை இந்த தமிழ் சமூக மாணவர்கள் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வி. நிச்சயமாக அதாவது நீண்ட காலமாக இப்பொழுது முக்கியமாக இந்த விடயத்தில் பேச வேண்டியிருந்தது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி, அதாவது நாங்கள் சும்மணி நாயகி எனவும் சமாதான புராயனவும் அடையாளப்படுத்தப்பட்ட சந்திரிகா குமாரதுங்க நேற்றிரவு வெளியிட்ட தன்னுடைய நிலை தகவல் ஒன்றில் நடந்த இன அழிப்பு கண்டம் முதல் முதலாக ஜெனோசைட் என்ற ஒரு சொற்பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதாவது அதாவது எங்களாலேயே குற்ற நவாலி குண்டு வீச்சு உட்பட பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டிருந்த இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி, ரெண்டு தலைவர்களாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய நிலை தகவலில் நடந்த இன அழிப்பு என்ற சொற்பிரியோகத்தை என்றால் தமிழ் அரசியல் தலைவர்களிலே கணசமானவர்கள் இன அழிப்பு என்பது நடக்கவில்லை தயங்குகின்ற பொழுது ஒரு ஜனாதிபதியான அந்த இன அழிப்பு என்ற சொற்பிரியோகத்தை பயன்படுத்திக்கிறார். உண்மையில் முதலாக அந்த தகவலை நான் பகிரங்கப்படுத்த விரும்புகிறேன். நான் அது தொடர்புடைய ஊடகங்கள் என்ற வகையில் தமிழ் தேசிய தலைமை சந்திரிகா குமாரதுங்காவிற்கு வழங்கிய அவருடைய ஜனாதிபதியின் கடைசி காலம், ஜனாதிபதியாக இருந்து அவர் தன்னுடைய கதையிலிருந்து வெளியேறப் போகின்ற கடைசி காலங்களில் வழங்கிய ஒரு உறுதிமொழி கடைசி வரை பேணப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. தமிழ் தேசிய தலைமை எங்கெல்லாம் உறுதிமொழிகளை வழங்குகிறதோ அந்த உறுதிமொழிகள் என்றுமே பொய்ப்பித்து போக விடுவதில்லை. அதன் நன்றிக்கடனாக நினைக்கிறேன் சந்திரிகா மிக உணர்வுபூர்வமாக அந்த ஜெனோசைட் நீங்க கூறுவது வார்த்தை பிரயோகம் அல்ல, வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, அவர்கள் ஆத்மார்த்தமாக அதை தெரிவித்திருப்பார் நம்புகிறேன். தமிழ தேசிய தலைமை ஒரு சந்தர்ப்பத்தில் நேரடியாக, அதாவது சந்திரிகா குமாரதுங்காவிற்கும் தமிழ தேசிய தலைமைக்கும் இடையே தொலைபேசி வழியாக ஊடக முகவர்கள் ஒரு சிலர் சகிதம் இடம்பெற்ற ஒரு பேச்சின் போது நினைக்கிறேன் அப்பொழுதுதான் மஹிந்த ராஜபக்ச அரசியலுக்கு நுழைகிறார், பிரதமராக ஜனாதிபதியாக போன்ற அந்த சூழலில் சந்திரகுமாரதுங்க அந்த பேச்சுகளின் போது ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். தன்னுடைய தான் அவர் இலக்கு வைக்கப்பட்டிருந்தவர், கொழும்பில் தாக்குதல் கண்ணை இழந்தவர், தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக ஒரு தாயாக அவர் அச்சம் கொண்டிருந்தார். இந்த நிலையில் தமிழ தேசிய தலைமை மிக தெளிவான ஒரு உறுதிமொழி வழங்கியது, என்றுமே எங்களுக்கு அவர்களுடைய குடும்பங்கள் இலக்காக இருப்பதில்லை. இராணுவ அதிகாரிகளாக இருக்கலாம், படையதிகாரி இராணுவ தலைமை அதிகாரிகளாக சாதசிப்பாக யாராக இருந்தால் சாதாரண சிங்கள மக்களோ சிங்கள இராணுவ அதிகாரிகளோ முப்படைகளைச் சேர்ந்தவர்கள் அந்த குடும்பங்களோ எங்கள் இலக்குகள் அல்ல. நிச்சயமாக நாங்கள் என்றுமே அவ்வாறு இந்த ஒரு தாக்குதலை நாங்கள் செய்திருக்க மாட்டோம். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்களுடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு தொடர்பான உறுதி தமிழக தேசிய திறமையால் வழங்கப்பட்டுள்ளது. அது 2009 வரையாக பேணப்பட்டு இருந்தது. அது நன்றி கடனாக சந்திரிகாவின் மனமாற்றம் காலவிட்டு நாங்கள் திருப்பி திருப்பி எல்லாமே நாங்கள் எங்கள் அரசியல் திறமைகள் கூட மூலாவி செய்கின்ற ஒரு போக்கு சந்திரிகாவின் இந்த மனமாற்றம் ஒரு மிக ஒரு படிமுறையாகத்தான் நான் பார்க்கிறேன். விமர்சனங்கள் இருக்கின்றன, காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக செம்மணி படுகொலை அன்னவாளி கொண்டு வச்சு பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. கால ஓட்டத்தில் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு வயது வயோதிபம் ஓய்வு தலித்திருக்கின்ற சூழல்களில் மீளாய்வு செய்திருக்கலாம். அந்த வகையில் அவருடைய அது எவ்வாறாக இருந்தாலும் அவருடைய இனப்படுகொலையை ஏற்றுக்கொண்ட அந்த சொற்கள் மிக பெருமையான நினைவு கூறல் என்பது ரணில் அவர்கள் பிரதமராக பதவியேற்றவுடன் அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பால் நாங்கள் இன்னொரு விடயத்தை கூறுவதாக இருந்தால் சி வி கே சிவஞானம் அவர்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு எழுதிய கடிதம் ஒன்று நேற்றைய தினம் தமிழர் தாயகம் எங்கும் இந்த உணர்வுபூர்வமாக மொழிவாக்கல் நினைவேந்தல் மேற்கொள்வதற்கு அதுவும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. என்றால் அவர் உணவுபூர்வமாக எங்களுடைய விடயங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கோடிட்டு காட்டி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அது கூட வெளிப்படையாக சொல்லியிருந்தார், எந்த இடத்திலும் எங்களுடைய நினைவேந்தலை தடுக்கக்கூடாது ரணில் விக்ரமசிங்க என்ற அடிப்படையிலே அவர் கேட்டிருந்தார். அவருடைய அதுதான் ஒரு காரணமாக இருக்கும் என்றால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ரணிலுடைய மனமாற்றத்திற்கும் தடையின்றி நீங்கள் நினைவேந்தல செய்யலாம் என்கின்ற கூற்றுக்கும் சரியாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய பிரதானமான கேள்வி என்னவென்றால் இங்கே இப்போது அவரை மீண்டும் பாராளுமன்றம் வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே பாராளுமன்றம் வருவதற்கு முன்பாக ஒரு மிக பெருமதியான ஒரு ஒரு தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார்.
ஆகவே இவருடைய மீள் அரசியலுக்கு இது ஒரு தடையாக இல்லாட்டால் அவர் மீள் அரசியலுக்குள் பிரவேசித்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தென்னிலங்கையில் ஏற்படுத்தக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக. அதாவது நான் முதல்ல ஒரு விடயத்தை தெரிவித்து போட்டு விட வேண்டும். அதாவது ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் இருந்த 2015 முதல் 2019 வரையான காலப்பகுதிகளில் மாவீராதின நிகழ்வுகள் முன்னெடுக்க அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முன்னெடுக்க கண்டுகொள்ளப்படாமல் அவர்கள் கண்காணிக்கப்பட்டோம், வெகு பார்க்கப்பட்டோம், ஆனால் பகிரங்கமான தடைகள் இன்றி அனுமதிக்கப்பட்ட போது எம்மிடமிருந்த உணர்வு பூர்வமான எழுச்சி என்பது நமுத்து போயிருந்தது. விளக்கு கொடுத்து விடுகிறார்கள். சாதாரணமாக மக்கள் எண்ணிக்கையும் குறைவாக இருந்தது, மிக குறைவாக பெரிய அளவில் சொல்லிக்கொள்ளத்தக்க அளவில் மக்கள் இன்றி விளக்கு கொளுத்துவதோடு கடமை முடிந்ததாக இருந்தது. ஆனால் கடந்த 3 வருடங்களாக தடை விதிக்கப்பட்ட போது அது தடையை தாண்டி அந்த நினைவேந்தலுக்கான தடை விதிக்கப்படுகின்ற விடயம் ஒவ்வொரு தமிழ் மக்களது மனதையும் தைத்துக் கொண்டது. அப்ப அமைதியாக உங்களுக்கு அனுமதிப்பதன் ஊடாக உங்களை சிந்திக்க விடாமல் அல்லது உங்கள் ஓர்மத்தை வளர்க்க விடாமல் செய்கின்ற ஒரு அரசியல் போக்கைத்தான் நிச்சயமாக முன்னாள் பிரதமராக தற்போதைய பிரதமராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க செய்திருந்தார். அந்த வகையில் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானத்தின் கடிதம் என்பது என்னை பொறுத்தவரையில் பெரிய விடயமாக செல்லப்படுது. அதை தாண்டி மிக வெளியில் வராத செய்தி, வடமாகாண சபையில் வெசாக் கொண்டாட்டங்களை இதே முள்ளிவாய்க்கால் தின நிகழ்வில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்த பொழுது அவைத்தலைவர் என்ன செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயமா அவைத்தலைவர் தான் பதில் சொல்லுங்கள். அவைத்தலைவர் அதாவது இதே முள்ளிவாய்க்கால் தினத்திலிருந்து வெசாக் கொண்டாட்டங்களை வடமாகாண சபை அலுவலகத்தில் வடமாகாண சபை வளாகத்தில் முன்னெடுக்க இருந்து அது ஊடகங்களால் அம்பலப்படுத்தப்பட்டு பல தரப்புகள் தலையிட்டு எடுத்து பிற்படப்பட்ட கைவிடப்பட்டது. ஆனால் அதில் ஏன் அவைத்தலைவர் கடிதம் எழுதவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக எங்களை அதாவது அனுமதிப்பது என்பது சாதாரணமாக அனுமதியை தருவது என்பது பிச்சை போடுவதாக இருக்கக்கூடாது. அந்த உரிமை என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உரிமையாக இருக்க வேண்டும். ஏன்னா நேற்றைய தினம் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பல இடங்களில் வேவு பார்க்கப்பட்டார்கள். காவலர்கள் அமைக்கப்பட்டது, பல்கலைக்கழக மாணவர்களது வாகனத்தில் புலனாய்வாளர்கள் ஏறி மாணவர்களுடன் மிரண்டு பிடித்தார்கள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதியில் படம் புகைப்படங்கள் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் படம் பிடிக்கப்பட்டார்கள். இவ்வாறு கண்காணிக்கப்பட்டார். நான் அடிக்கடி கூறுகின்ற ஒரு காலப்பகுதி 2002 சமாதான காலப்பகுதியிலிருந்து 2005 வரையான காலப்பகுதியில் தமிழர் சாயகத்தில் நிலை கொண்ட இராணுவத்தினர் அடிக்கடி சொன்ன ஒரு வசனம், எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, கண்கள் கட்டப்படவில்லை. மீண்டும் யுத்தம் ஆரம்பமான 2005 பின்னராக எவ்வளவாறெல்லாம் முன்னின்று செயல்பட்டார்களோ செயல்பாட்டாளர்கள் அவர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். அப்ப நாங்கள் எங்களுக்கான அனுமதி என்பது ஒரு உறுதிபூர்வமான அனுமதியாக பிச்சையாக இருக்கக்கூடாது. நீங்கள் கூறியது போன்ற மிக முக்கியமான விடயம், தென்னிலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கணிசமான மாற்றம் அதாவது மிகப்பெரிய அளவில் சாதாரண மக்களும் சந்திக்கின்றதா என்பதை தாண்டி அதாவது தென்னிலங்கையில் திட்டமிட்ட வகையில் கட்டவிழ்த்து விடப்பட்ட இனவாதங்கள் உண்டான ஒரு மனோபாவம், சிங்களவர்களிடையே நீங்கள் அடிப்படை கிராம மக்களையே கட்டவிழ்த்து விடப்பட்ட இனவாதம் தொடர்பான மனோநிலையில் மிகப்பெரிய மாற்றம் இல்லாவிடனும் ஒரு ஆரம்ப புள்ளி மாற்றம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் அதாவது தங்களை வீரர்களாகவும் துட்ட ஜமுனுக்களாகவும் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் போலி ஆசாமிகள், மோசடிக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள் என்ற மனோநிலை சாதாரண ஒவ்வொரு சிங்கள மக்கள் மகனிடமும் இன்று ஊறி போயிருக்கு. ஏனென்றால் சிங்கள மக்கள் 39 விழுக்காடு சிங்கள மக்கள் ஒரு வேளை தானிக்குழு உணவு உண்பார், 2 வேளை என்பது மிக அதிசயம். தமிழ் சாயத்தில் அவ்வாறு மிக மோசமான சூழல் இல்லை. என்றால் தமிழக தேசத்துக்கு புலம்பெயர் உறவுகள் இருக்கிறார்கள், சுய பொருளாதார கட்டமைப்பு, விடுதலை புலிகள் காலத்தில் உருவாக்கப்பட்ட சுய பொருளாதார கட்டமைப்பு இன்றும் இயங்குகிறது. அந்த நீண்ட காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் வேலை திட்டங்கள் என்ற ஒவ்வொரு வீடுகளிலும் சின்ன விளைச்சல் இருக்கிறது, பொருளாதார சுய பொருளாதாரம் இருக்கிறது. அயலவன் பசியோடு இருந்தால் நிச்சயமாக கிராமம் அவ்வாறானவர்களை காப்பாற்றுகிறது. ஆனால் சிங்கள தேசத்தில் அவ்வாறு இல்லை. வெறும் பிலாக்கொட்டைகளை அவித்து சாப்பிடுகின்ற அவ்வாறு பிலாக்கொட்டைக்காக பிலாமரத்தில் ஏறி பிலாக்காய் புடுங்கியதுக்காக குத்தி கொண்ட சம்பவங்கள் கூட அண்மையில் நடந்திருக்கு. இப்ப சிங்கள சராசரி மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் அரசியலுக்காக. ஏன்னா இப்ப 13 வருடமாக புலிகளது குண்டு வெடிப்புகளும் இல்லை, தாக்குதல்களும் இல்லை, சிங்கள சீப்பாக சடலங்கள் செல்லவில்லை. ஆனாலும் நாங்கள் வறுமையில் இருக்கிறோம், மிக மோசமாக நாங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மனோநிலை சிங்கள மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. இந்த அரசியல் போலிகள் மோசடிகள் இனவாதத்தை பேசி தங்களை ஏமாற்றி அவர்கள் கொள்ளையிட்டது என்பதுதான் அந்த கோட்டாகோமா மீதான தாக்குதல் எடுத்து ஓரிரவில் இலங்கை முழுவதுமே தாக்கப்பட்டது. கொழும்பில் மட்டும் தாக்கப்பட்டது, இலங்கையில் கிராமம் கிராமமாக தேடி தாக்கினார்கள், கிராமம் கிராமமாக கொளுத்தினார்கள். அது ஒட்டுமொத்த சிங்கள மக்களிடையே நிச்சயமாக ஒரு கருத்தியலை ஏற்படுத்தியது. அதற்காக அவர்கள் தமிழர்களுக்கு தமிழகத்தை தந்துவிடப் போவார்கள் என்றில்லை, சராசரியாக நாங்கள் கடந்து வந்த வழிகளை அவர்கள் புரியக்கூடிய ஒரு கருத்தியல். ஏன்னா நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வழமையாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவிந்தகுமார் பொன்னம்பலம் உறுப்பினர்கள் கடந்த சில நாட்களாக இன அழிப்பு தொடர்பாக பேசிக் கொண்டிருந்த போது
பலவீனமாக இருக்குது. கடந்த காலங்கள் பேசவே முடியாது. ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது ஆளுந்திறப்பான பொதுஜன பொதுஜன பிரமணம் பொதுஜன பிரமணம் இருக்கும், ஐக்கிய மக்கள் சக்தியும் இருக்கும், சிங்கள இனவாத கட்சிகள் எல்லாமே கூக்குறிடுவார். ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த அமைதியாக பலவீனப்பட்டவர்களாக இனவாதத்துக்கு எதிராக இனவாத முன்னிறுத்தவர்கள் பலவீனப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற அல்லது அமைதி காக்க வேண்டிய சூழல் என்பது ஒரு மாற்றம், நிச்சயமாக ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்க வேண்டியது தமிழ் தலைமைகளது ஒரு கடமையாக இருக்குது. ஆனால் இதேவேளை கிழக்கு மாகாணத்திலே, குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்ட பொழுது அரசு படையினரால் மிகப்பெரிய நெருக்கடிகளும் தடைகளும் ஏற்படுத்தப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். நீங்கள் அறிந்தவரை என்ன காரணத்திற்காக இந்த ஏனென்றால் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது தடையின்றி செய்யலாம் என்று, இங்கே புலனாய்வர்களுடைய கண்காணிப்பு இருந்ததை தவிர தடையை ஏற்படுத்தவில்லை, ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் அவ்வாறான தடைகள் ஏற்படுத்தப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோமே? கிழக்கு மாகாணத்தில் ஏற்கனவே பல தடவைகளாக இவ்வாறான ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது கிழக்கு மாகாணம், அதாவது தமிழர்களது தாயகம் தொடர்பான அண்மைக்கால கருத்தியல்களை நீங்கள் பார்த்து கொண்டால் வடக்கை மையப்படுத்தி தான் செய்கிறார்கள். கிழக்கை இப்பொழுது கைவிட்டது சூழல், அது தமிழ் தமிழ் தரப்புகளிடமும் அவ்வாறுதான் இருக்கிறது. தமிழ் தலைவர் சம்பந்தனையா கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அதாவது கூட்டமைப்புகள் கூட வடக்கை மையப்படுத்தின அரசியல் தான் பெரும் நகர்வாக இருக்கிறது என்று கிழக்கு கைவிடப்பட்டிருக்கின்றது. அதாவது முஸ்லீம்களும் தாரைவாக்கப்பட்டிருக்கின்ற அல்லது திருகோணமலை உள்ளிட்டவை சிங்களவனம் தாரைவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வகையில் மறுபக்கம் அங்கு ஒரு தமிழ் விரோத, அதாவது வடக்கு விரோத மனப்பான்மையை கட்டி எழுப்புகின்ற ஒரு அரசியல் போக்கு அண்மைக்களமாக, அதாவது பிள்ளையான் தரப்பு உள்ளிட்டவர்கள் பலரிடம் இருக்கிறது. சாணக்கியன் அவ்வாறானவற்றை சுவாகரித்து பயணித்தாலும் பிள்ளையான் இன்று வரை வடக்கு நோக்கிய பிரிவினைவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அத்தகைய தரப்புகள், பிள்ளையான் உள்ளிட்ட தரப்புகள், கேரளா உள்ளிட்ட தரப்புகள், அவர்களுடைய முஸ்லீம் தரப்பை சேர்ந்தவர்கள் கிழக்கை அவ்வாறொரு தமிழ் தேசியம் சார்ந்து நகர்வுகளை முன்னெடுப்பது நமது அரசியல் இருப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் என கருதுகிறார்கள். அந்த வகையில் அவர்களது தூண்டுதலின் பேரில் தொடர்ச்சியாக இவ்வாறான குறுக்கீடுகள் முன்னெடுக்கப்பட்டது. ஊடகப்படை உளவியலாளர்கள் உட்பட பலர் இவ்வாறான கடுபிடிகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். வடக்கிற்கு நேர்மாறாக உண்மையில் கிழக்கின் யதார்த்தம் இருந்தது. நன்றி தயாபரன், இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.